கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேணாம் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, கோயில்கள் வந்து புனிதமான இடம். நாம அந்த அந்த இடத்த சுத்தி இருக்கிறதாலேயோ இல்லைன்னா அந்த கோவிலுக்கு போறதாலேயோ நம்மளே சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உருவாகிட்டே தான் இருக்கும். இலங்கையில எத்தனையோ பிரசித்தி பெற்ற கோயில்கள் இருக்கு, ஆனா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியறது இல்ல. இந்தியாவை போலவே பிரசித்தி பெற்ற எத்தனையோ கோயில்கள் இலங்கையில கொழும்பு, காலி, கழுத்துறை, யாழ்ப்பாணம், மன்னார், பவுனியார், இப்படி ஏகப்பட்ட எல்லா இடங்கள்லயுமே இருக்கு. சோ அந்த மாதிரியான கோயில்கள் எல்லாம் உங்களுக்கு நாங்க இந்த வீடியோல காட்டுறதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம். சோ இப்போ நாங்க நிக்கிற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாணந்துறை மெயின் ஜங்ஷன்ல இருந்து ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல மாதிரி நிக்கிறோம். ஸோ இங்கே வந்து பாணந்துறை கந்தசுவாமி கோயிலில் நாங்கள் இருக்கோம். ஸோ இந்த கோயிலை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிற வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆயினா சுஸ்தி. வாங்க கோயிலுக்குள்ள போகலாம். அருந்ததி இணைய திருமண சபை. அருள்மிகு பாணந்துறை கந்தசுவாமி கோயில் 1954 ஊர்காவத்துறை மற்றும் காரநகரைச் சேர்ந்த 43 வர்த்தகர்களால் கட்டப்பட்டுள்ளது. இதற்கு முதன்மையானவர் காரைநகர் முருகேசு என கூறப்படுகிறது. இந்த கோயிலின் தீர்த்தம் சமுத்திர தீர்த்தம் பாணந்துறை எனவும், மூலவரை வள்ளி தெய்வானை சமேத முருகன் எனவும் அழைக்கப்படுகிறது. கடந்த கால கலவரங்களில் பெரிய சித்திரத்தேர் எரிக்கப்பட்டதும், கோயிலின் ஐயரை உயிருடன் எரிக்கப்பட்டதும் செவிவழி கதைகள் கூறுகின்றன. இந்த தீய செயலில் ஈடுபட்ட பலர் கொடிய நோய்களினால் பாதிக்கப்பட்டார்கள் எனவும் கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி, கிணற்றில் இருந்து ஆலய விக்கிரகத்தை எடுத்து வைத்திருந்த காவல்துறை அதிகாரி கடுமையாக நோயுற்றார் எனவும், ஜோதிடர் ஒருவரின் வழிகாட்டலின் கீழ் இந்த சிலையினை அதே இடத்தில் வைத்த பின் அவர் நோய் குணமாயினது என்பதையும் இக்கோயிலின் செவிவழி கதைகள் மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. 2009 ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் பணிப்பின் கீழ் அந்த காலத்தில் இருந்த அமைச்சர்களான டி.பி. தேவராஜா, மகேஸ்வரன் தேவானந்தா அவர்களின் வழிகாட்டலின் கீழ் 3 வருடம் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. கடந்த 10 வருடங்களாக ஜெகதீஸ்வர குருக்களின் மகத்தான விதிமுறைகளின் சிறப்பாக பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இக்கோயிலில் கந்த சஷ்டி மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த காலங்களில் இனவாதத்திற்கு இலக்காகிய இந்த கோவில் தற்பொழுது இருசாராரும் வணங்கும் இடமாக மாறியுள்ளது. அரசமரமும் கோயிலும் இணைந்திருப்பது இரு இனங்களின் நல்லிணக்கத்தை பிரதிபலிக்கின்றது. கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 67 ஆண்டுகளின் பின்னர் தற்பொழுது 5 தலங்களை கொண்ட ராஜகோபுரம் எழுப்பும் வேலையும் நடைபெற்று வருகிறது. கோயிலின் சிற்ப வேலைகளுக்காக இந்தியாவிலிருந்து சிற்ப கலைஞர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தில் 11 வருடங்களாக கணக்காய்வாளராக பணியாற்றி தற்பொழுது கிராமிய வீடமைப்பு அமைச்சருடைய பிரதான உள்ளக கணக்காய்வாளராக இருக்கும் எம்.ஜி. காண்டீபன் அவர்கள் பாணந்துறை ஆலயம் மட்டுமின்றி முருகண்டி பிள்ளையார் ஆலயத்திற்கும் 2009 இருந்து பொருளாளராக செயற்பட்டு வருகிறார். அவர் எம்மோடு இந்து சமயம் பற்றியும் பாணந்துறை ஆலயத்தை பற்றியும் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம். என்னுடைய பெயர் காண்டீபன். நான் பாணந்துறை கந்தசுவாமி கோவில் ஆலயத்தில் பொருளாளராக இருந்து இந்த ஆலயத்தை பராமரித்து வருகின்றோம். ஏறக்குறைய 12 ஆண்டுகளாக இந்த ஆலயம் எங்களுடைய பரிபாலனத்தின் கீழ் இயங்குகின்றது. குறிப்பாக இந்த ஆலயம் 2009 மாண்புமிகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அவர்களுடைய ஆலோசனைக்கு அமைவாக இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் பராமரிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இந்த ஆலயத்தில் உள்ள விசேஷ அம்சம் என்னவென்றால், அங்குள்ள பௌத்த மக்களும் இந்து மக்களும் வழிபடுகின்ற ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் காணப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக முருகன் ஆலயம் என்னும்போது அங்கு கதிர்காமத்துக்கு எங்களுடைய பௌத்த மக்களும் சரி இந்து மக்களும் செல்வது வழக்கம். அதேபோல் அவர்கள் பாணந்துறை ஆலயத்துக்கு வந்து தங்களுடைய நேர்த்தி கடன்களை முடிப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சில
வேண்டத்தகாதவர்களால் இந்த ஆலயம் பாதிக்கப்பட்டது. ஆனால் அங்கு உள்ள மக்களும் சரி, ஏனைய மக்களும் சரி, இந்த ஆலயத்திலே மிகவும் ஒரு பற்றானவர்களாகவும் அந்த ஆலயத்தினுடைய அடியார்களாகவும் காணப்படுகின்றார்கள். குறிப்பாக நாங்கள் இந்த ஆலயத்தை பார்க்கும்போது அங்கு சில இஸ்லாமிய மக்களும் வந்து வழிபடுவதை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. தங்களுடைய நேத்து கிடங்களை வந்து நிறைவேற்றுபவர்களாக காணப்படுகின்றார்கள். அதை பார்க்கும்போது உண்மையிலேயே மிகவும் ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அதே போல் சில கிறிஸ்தவ மக்களும் வந்து வழிபடுவதற்கு வருகின்றார்கள். அப்படி ஒரு அற்புதமான ஆலயமாக காணப்படுகின்றது. குறிப்பாக இந்து சமய கலாச்சார திணைக்களம் திருமதி சாந்தி நாவுக்கரசன் அம்மையாருடைய அவருடைய பணிப்பாளராக இருந்த காலத்தில் இந்த ஆலயம் பொருட்படுத்தப்பட்டது. அவர் பணிப்பாளராகவும் நான் கணக்காளராகவும் இருந்த காலத்தில் எங்களுடைய இந்து பண்பாட்டு நிதியத்தினூடாக இந்த ஆலயம் பராமரிக்கப்பட்டு வந்தது. குறிப்பாக எங்களுடைய இந்து பண்பாட்டு நிதியத்திலே சின்னத்துறை தனபாலா, அதே போல் ரத்னலான இந்து கல்லூரியுடைய அதிபர் திரு மன்மதராஜன், அதே போல் திருவாளர் கதிர்காமநாதன் அவர்கள் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார். அவ்வாறு பல அன்பர்கள் இந்த ஆலயத்திலே ஆலயத்தினுடைய நிர்வாகத்திலே பங்கு பெற்று எங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் புரிந்து வந்தார்கள். அதே போல் தற்பொழுது இந்து சமய கலாச்சார திணைக்களத்தில் பணிப்பாளராக கடமையாற்றும் திருவாளர் உமாமகேஸ்வரன் அவர்கள், அவர் இந்து சைவ சமயத்தோடு மிகவும் ஒரு ஈடுபாடுடையவர். அவர் மிகவும் ஒரு அக்கறை உடந்த ஆலய பணியில் ஈடுபட்டு வருகின்றார். அவருடைய ஊக்கமும் எங்களுக்கு தேவையான ஒரு ஆலோசனைகளையும் வழங்கி எங்களோடு இருந்து அந்த ஆலயத்தை வழிநடத்தி வருகின்றார். குறிப்பாக இப்போது ஆலயத்திலே திரு சின்னத்துறை தனபாலா அவர்கள் விடைக்குடி செல்வர், அதே போல் நான், திருவாளர் உமாமகேஸ்வரன், அதே போல் வைத்திய கலாநிதி பிரதாபன், பெட்டா எசன்ஸனுடைய தொழிலதிபர் சோமஸ்கந்தன் அவர்கள், இவ்வாறு நாங்கள் பல பேர் இருந்து இந்த ஆலயத்தை வழிநடத்தி வருகின்றோம். சிறப்பான முறையிலே அந்த ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றது. அந்த ஆலயத்துக்கு குறிப்பாக இந்து மக்களும் பௌத்த மக்களும் தங்களாலான உதவியை செய்து வருகின்றார்கள். சிறப்பான முறையில் இந்த ஆலயம் கட்டுமான பணிகள் இடம்பெற்று 2022 கும்பாபிஷேகம் செய்வதற்கு திருவள்ளுவர் கூடியுள்ளது. அதே போல் எங்களுடைய ஆலயத்தினுடைய பிரதான குருவர்கள் லக்ஷ்மிகாந்த ஜெகதீச குருக்கள், அவர் மிகவும் எங்கள் தன்னுடைய தங்களுடைய துறையிலும் சரி, ஏனைய கல்வி தகவையும் சரி, மிகவும் ஒரு கல்வி கற்று ஒரு படித்தவர். அவர் அந்த எங்களுக்கு இந்த ஆலயத்துக்கு வந்து கிடைக்க பெற்றது உண்மையிலேயே அது எங்களுடைய முருகப்பெருமானுடைய அருள் என்று தான் கூற வேண்டும். அவர் ஒரு சிறந்த முறையிலே அங்குள்ள மக்களை சரியான முறையிலே வழிபடுத்தி வருகின்றார். அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய புத்த சாசன மதவாரம் அமைச்சு எங்களுடைய செயலாளர் அவர்கள் எங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வருகின்றார். அதே போல் இப்பொழுது கௌரவ பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் எங்களுக்கு வேண்டிய உதவிகளை ஆலோசனைகளையும் வழங்கி வருகின்றார். அதே போல் எங்களுடைய இந்து சமய கலாச்சார அலுவலக திணைக்களத்துக்கு இருக்கின்ற இந்து பண்பாட்டு நிதியம் எங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வருகின்றது, வேண்டிய ஆலோசனைகளை வழங்கி வருகின்றது. அந்த வகையில் இந்த ஆலயம் மிகவும் ஒரு சிறப்பாக இயங்கி வருகின்றது. குறிப்பாக எங்களுடைய சமயத்தை பற்றி கூறுவதாக இருந்தால், எங்களுடைய இந்து சமயம் என்பது ஒரு ஆதியோ அந்தமோ இல்லாத சமயம். நினைக்கின்றேன், சமயம் என்னும்போது அந்த கடவுள் என்பது அனைத்தையும் எங்களுக்கு பிறப்பு உறப்பு அற்றவர் தான் கடவுள். அவ்வாறான ஒரு அற்புதமான சமயத்திலே நாங்கள் பிறந்திருக்கின்றோம். அது உண்மையிலேயே அந்த இந்த சமயத்திலே பிறந்தவர்கள் அவர்கள் உண்மையிலே அவர்கள் செய்த பாக்கியம் தான் இந்த சமயத்திலே வந்து பிறந்தது. இந்த சமயத்திலே பூர்ணமான சுதந்திரம் இருக்கின்றது. அவர்கள் விரும்ப நேரம் கோயிலுக்கு போகலாம் வரலாம், அதில் ஒரு கட்டுப்பாடு கிடையாது. சில பேர் சுத்த மரக்கறி உணவுகளை உண்பவர்களாக இருக்கின்றனர். அதே போல் சில பேர் இரண்டையும் உண்பவர்களாக இருக்கின்றார்கள். ஆலயத்துக்கு செல்லும் நாட்களிலே மிகவும் புனிதமாக அவர்கள் செல்கின்றார்கள். அது வரவேற்கக்கூடிய விஷயம். எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே இல்லை. நீங்கள் இந்த விரதத்தை கட்டாயம் பிடிக்க வேண்டும், அந்த விரதத்தை பிடிக்கக்கூடாது. அதே போல் எங்களுடைய விரத முறைகள் உண்மையிலே எங்களுடைய வாழ்வியலோடு சேர்ந்து ஒரு விரத முறையாக காணப்படும். உண்மையிலே எங்களுடைய கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கூறியிருந்தால், அர்த்தமுள்ள இந்து மதம் என்று எனக்கு சொன்னால் எங்களுடைய சமயம் வாழ்வியலோடு கூடிய ஒரு சமயமாக காணப்படுகிறது. இந்த விரத அனுட்டான முறைகளாக இருந்தாலும் சரி, உண்மையிலேயே எங்களுடைய வாழ்வுக்கு எங்களுடைய வாழ்வியலுக்கு தேவையான சில விடயங்களும் இந்த சில விரதங்கள் நாங்கள் குடிப்பது எங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கின்றது. அதே போல் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், உதாரணமாக இப்பொழுது நாங்கள் எங்கள் இந்த COVID-19 இந்த கொரோனா தொற்று நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால், ஆதிகாலத்திலே எங்களுடைய மக்கள் வீட்டு வாசலே மஞ்சள் தண்ணி வச்சிருப்பார்கள். நாங்கள் வெளியில் சென்று வரும்போது அந்த மஞ்சள் தண்ணியிலே கை கால்களை அலம்பி விட்டுத்தான் உள்வருவோம். ஆனால் இப்பொழுது கொரோனா வந்தவுடன் எல்லோருமே எல்லா சமயத்தவர்களுமே அதை நாங்கள் மஞ்சள் தண்ணி தெளிக்கணும், மஞ்சளை பாவிக்க வேண்டும் என்று வருகின்றனர். ஆகவே எங்களை சைவ சமயம் வந்து எங்களுடைய
விஞ்ஞான துறையோடு சேர்ந்து ஒரு அர்த்தமுள்ள ஒரு சமயமாக காணப்படுகின்றது. உண்மையிலே அந்த சமயத்திலே பிறந்த நாங்கள் ஒரு பாக்கியசாலிகள் என்றுதான் கூற வேண்டும். அந்த வகையிலே இந்த இந்து சமயத்திலே பிறந்தவர்கள் எங்களுடைய இந்து சமய கோட்பாடுகளை பின்பற்றி நாங்கள் எங்களுக்கு தேவையான முறையில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல எங்களுடைய ஆலயங்கள், குறிப்பாக எங்களுடைய ஆலயங்களில் இருக்கின்ற அந்த சிற்ப வடிவங்கள், கட்டடக்கலைகள் எங்களுடைய இனத்தினுடைய பாரம்பரியத்தை எடுத்து விளக்குவதாக இருக்கின்றன. குறிப்பாக எந்த ஒரு நல்ல ஒரு ஆலயத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு யாழ்ப்பாணத்துக்கு ஒரு அடையாள சின்னமாக காணப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக ஒரு விடயத்தை எடுத்துக்கொள்ளும் அந்த ஆலய பரிபாலனை வந்து வரும்போது, குறிப்பாக அந்த தனி நபர்களிடம் உள்ள ஒரு ஆலயம், குறிப்பாக நல்லூர் கந்த சுவாமி கோவில், அதே போல திருகோணமலை பத்ரகாளியம்மன் கோயில், இவ்வாறு சில ஆலயங்கள் ஒரு குடும்பத்தினுடைய நிர்வாகத்தின் கீழ் காணப்படுகின்றது. அந்த ஆலயங்களை பார்க்கும்போது மிகவும் சிறப்பான முறையிலே பரிபாலனை செய்து வருகின்றார்கள். இன்று நல்ல ஒரு ஆலயத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அங்கே எத்தனையோ அன்னைக்கென்று நூற்றுக்கணக்கானவர்கள் பணிபுரிகின்றார்கள். ஆனால் தனி ஒருவரால் அது நிர்வகிக்கப்படுகிறது. மிகவும் சிறப்பான முறையில் நிர்வகிக்கப்பட்டு அந்தந்த நேரத்துக்கு அந்த பூசைகள் நடைபெற்று வருகின்றன. மற்றது நாங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும்போதும் ஒரு ரூபாய் தான் டிக்கெட், இப்பொழுதும் ஒரு ரூபாய் தான் டிக்கெட். மிகவும் சிறப்பான முறையிலே ஆலயத்தை நிர்வகித்து வருகின்றார்கள். அதே போல திருகோணமலை பத்ரகாளி அம்மன் கோயில் அந்த ஆலயத்தினுடைய குருக்களுடைய அவர்களுடைய பரம்பரை கூடாக சிறப்பான முறையில் சமயத்தின் ஊடாக சமூக பணி செய்ய வேண்டும். குறிப்பாக நாங்கள் எங்களுடைய ஆலயங்களின் ஊடாக இன்னும் வறிய மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி தேவைக்கு பணம் தேவைப்படுகின்றது. ஆனால் நாங்கள் எங்களுடைய சைவ இந்து ஆலயங்கள் மூலமாக அதுகள் செய்கின்றோமாக என்று கேட்டால் இல்லை, சரியான குறைவு. அதை நாங்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் போன்ற மாவட்டங்களிலே நாங்கள் பல விதமான அபிவிருத்தி பணிகளை செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக மலையக பிரதேசங்களிலே எங்களுடைய மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி அந்த மனமாற்ற செயற்பாடுகளை வருகிற அபாரண விடயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். குறிப்பாக இந்த கொரோனா தொற்றின் போது பார்த்தால் எத்தனையோ எங்களுடைய நன்மைக்கின்ற எங்களுடைய இந்து ஆலயங்கள் செய்திருக்கின்றது. நாங்களும் எங்களுடைய ஆலயங்கள் மூலம் பல பணிகளை செய்திருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய ஆலயங்கள் செய்தது போதாது என்று தான் நான் கூற வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த ஆலயம் என்று வந்தது ஆதிகாலத்திலே கோவிலோடு சேர்ந்த குடியும் குடியோடு சேர்ந்த கோவிலும் என்று தான் வந்தது. அரசர் கோவிலை கட்டினார்கள், அந்த மக்களுக்குரிய ஒரு வாழ்வாதாரமாக அந்த ஆலயத்தை கட்டினார்கள். ஆனால் இப்பொழுது அந்த ஆலயத்துக்காக மக்கள் என்ற ஒரு கட்டம் வந்துவிட்டது. அவ்வாறு இருக்க கூடாது. அந்த ஆலயத்தின் ஊடாக மக்களுக்கு, வறிய மக்களுக்கு ஏதாவது நாங்கள் சமூக பணி ஆற்ற முடியுமாக இருந்தால் அதனை ஆற்ற வேண்டும். அந்த சமூக பணியை ஆற்றுவதன் ஊடாக அந்த கிராமத்திலே வாழ்கின்ற மக்களை நாங்கள் நல்ல வகையிலே வழிப்படுத்தி நாங்கள் அவர்களை ஒரு நல்ல பிரஜைகளாக உருவாக்கலாம். குறிப்பாக நான் வந்து என்ன எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் நான் ஊர்காவற்றை பிரதேசிகள பிரிவில் நாரந்தினி என்கின்ற ஒரு கிராமத்திலே பிறந்தனான். மிகவும் ஒரு விவசாய கிராமம், ஆனால் ஓரளவு வசதி படித்தவர்கள் வாழ்ந்த கிராமம். ஆனால் அவ்வாறு இருந்தும் எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலே நாரந்தினி கந்த சுவாமி கோவில் என்ற பெரிய முருகன் ஆலயம் இருந்தது. அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபடு வழக்கம். அந்த ஆலயத்தில் ஏற்பட்ட பற்றின் காரணமாகத்தான் இன்று பாலந்துறை கந்த சுவாமி கோவிலில் இவ்வளவு நாங்கள் ஒரு சிறப்பான பணியை ஆற்றி வருகின்றோம். அதில் குறிப்பாக ஒரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். இந்த உண்மையிலே இந்த ஆலயத்தை கட்டி பராமரித்தவர்கள் எங்களுடைய பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள், ஊர்காவற்ற பிரதேசத்தை சேர்ந்த காரைநகர் பக்தர்கள் தான் அதை கட்டி பராமரித்தவர்கள். ஆனால் இப்போது அவ்வாறு இல்லை. அனைத்து மக்களும் உதவி செய்திருந்தார்கள். புத்த பௌத்த மக்களும் சரி, எங்களுடைய இலங்கையுடைய தமிழ் மக்களும் சரி, அதே போல களத்துறை பிரதேசத்தில் உள்ள மக்களும் சரி, எங்களுடைய ஆலய திருவிழாக்களாக இருந்தாலும் என்ன விடயங்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து உதவி செய்கின்றார்கள். ஆகவே நான் நீண்ட நேரம் கதைக்கவில்லை. இந்த ஆலயங்களினூடாக சமய பணியோடு மட்டுமின்றி கூடாது சமூக பணிகளில் ஈடுபட வேண்டும். எங்களுடைய வறிய மக்களுக்கு உண்மையாக அந்த தேவையுடைய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றால் இவ்வளவு வசதி படைத்தவர்கள் அந்த ஆலய நிர்வாகத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த ஆலய நிதியின் மூலம் செய்ய முடியாவிட்டாலும் தங்களுடைய நிதியின் மூலமோ அல்லது தங்களுடைய உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மூலமாக ஏதாவது நிதியை சேகரித்து அந்த ஆலயத்தின் மூலமாக நிச்சயமாக நாங்கள் சமூக பணியை செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கல்வி தேவைக்கு நாங்கள் ஆலயத்தினூடாக உதவி செய்ய வேண்டும். இலங்கை திருநாட்டை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் உண்மையிலேயே எங்களுடைய சமயத்தை வளர்ப்பதற்கு அரசாங்கத்தினுடைய உதவி எங்களுக்கு தாராளமாக கிடைக்கின்றது. அவர்கள் அறநெறி பாடசாலையை வளர்த்திற்கு நிறைய உதவி செய்கின்றார்கள். அதே போல் ஆலயங்களுக்கு நிறைய உதவி செய்கின்றார்கள். எங்களுடைய கலாச்சார நடவடிக்கைகள், எங்களுடைய இந்து சமய கலாச்சார அலுவலக திணைக்களத்தில் ஆராய்ச்சி பிரிவு என்று இருக்கின்றது. எங்களுடைய பணிப்பாளர் உமாமேஸ்வரன் அவர்கள் இருக்கின்றார். அதே போல் முன்னாள் பணிப்பாளர் சாந்திநாவுக்கரசன் அவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக வேந்தர் பேராசிரியர் பத்மநாதன் ஐயா அவர்கள் எங்களுடைய ஆராய்ச்சி பிரிவை வழிநடத்தி வருகின்றார். இவ்வாறு பல வழிகளிலே ஆராய்ச்சி அபிவிருத்தி
அறநெறி கல்வி, இந்து கோவில் அபிவிருத்தி, இந்து சமய வளர்ச்சி போன்ற பல பணிகளுக்காக அரசாங்கம் பல உதவிகளை செய்து வருகின்றது. உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி அவர்கள் மூலம் கிடைக்கின்ற உதவியை பெற்றுக்கொண்டு நாங்கள் இனிய வழிகளையும் உதவியை சேர்த்து எங்களுடைய சமயத்தை வளர்த்து எங்களுடைய சமயத்தினூடாக சமூக பணிகளையும் மேற்கொண்டு எங்களுடைய சமூகத்தை வளர்த்தெடுக்க வேண்டும். அதே போல நாங்கள் அனைத்து மதத்தவர்களையும் இனிய மத வழிபாட்டு தலங்களையும் நாங்கள் மதித்து நடக்க வேண்டும். அதனூடாகத்தான் நாங்கள் எங்களுடைய சமயத்தையும் மற்றவர்களுக்கிடையே ஒரு புரிந்துணர்வையும் ஏற்படுத்தி வளர்த்துக் கொள்ளலாம். இந்து சமய கலாச்சார அலுவலர் திணைக்களம் சிறப்பான பணிகளை ஆற்றி வருகின்றது. உண்மையிலே அந்த பணியை ஆற்றுவதற்கு இல்லாமல் இறைவனுடைய அருள்வாசி கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய ஆலய நிர்வாகத்தினர் யாரையும் முன்படுத்த வேண்டும் என்பதற்காக சில கருத்துக்களை கூறவில்லை. எங்களுடைய ஆலயத்தின் மூலமாக சமய பணியையும் சமூக பணியையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.